நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட வந்து பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் ஃபீஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் பரலட்சி அருகே ராணி சேதுபதியை சேர்ந்தவர் தான் சத்யபாமா வயது நாற்பது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணவரான கனகராஜ் இறந்த நிலையில் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த விதவை தான் சத்தியபாமா சத்தியபாமா நேற்று தனது நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பாசிப்பயிர் பயிர் விளைந்த நிலத்தில் அதை அறுவடை செய்வதற்காக சென்றுள்ளார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் அவர் வீடு திரும்பாதால் அக்கம்பக்கத்தினர் அவரை தேடியுள்ளனர் அவர் சென்ற விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்தபோதுதான் அவர் அணிந்திருந்த காலனி மட்டும் கிடந்ததால் சந்தேகமடைந்த பரலட்சி காவல் நிலையத்தில் போரளித்தனர் இந்நிலையில்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நேற்று காலை மோப்பனாய் உதவியுடன் தேடிய போது புல் மற்றும் செடிகள் மூடிய நிலையில் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அதை பார்த்தபோது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் உடைகள் கலைந்த நிலையிலும் சடலமாக மீட்கப்பட்டது பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாவட்ட கண்காணிப்பாளரான பெருமாள் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் தான் அதே போதியை சேர்ந்த அழகசாமி என்போர் மீது போலீசாருக்கு சந்தேகம் அடைந்தது அவரது தொலைபேசி எண்ணில் செல்போன் டவர் சிக்னலை ஆராய்ந்தனர் அதில் அவர் கோவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்பின் கோவை போலீஸ் உதவியுடன் கைது செய்யப்பட்ட அழகசாமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல்வேறு திருக்கிடும் தகவல்களும் வெளியானது அதில் அதே உரை சேர்ந்த சோழையப்பன் வயது நாற்பத்தி மூணு என்பவருக்கும் சத்தியபாமாவிற்கும் ஏற்கனவே கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் சோழையப்பன் வழக்கம் போல சத்தியபாமாவை சந்திக்க சோழக்காட்டுக்கு சென்றபோது அதனை கண்காணித்த அழகசாமி மற்றும் அவரது கூட்டாளிகளான நாகநாதன் மற்றும் முத்துமணி ஆகிய மூவருமே பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் அப்போது சோலையப்பன் சத்தியபாமா இருவருமே சோளக்காட்டில் நெருக்கமாக இருந்ததை பார்த்த அவர்கள் சத்தியபாமாவை கட்டாயப்படுத்தி தங்களுடனும் உல்லாசமாக இருக்குமாறு வற்புறுத்தினர் ஆனால் அதற்கு அவர் மறுத்துள்ளதால் அவரை பாலிய பிராதிகாரம் செய்யவும் முயன்றுள்ளனர் சத்தியபாமா கதறி சத்தம் போட்டதால் அழகர் சாமியும் அவரது கூட்டாளிகளும் கத்தியால் அவரின் கழுத்தை அரித்து கொலையும் செய்துள்ளனர் இது குறித்து வெளியே சொன்னால் உனக்கும் இதே கதிதான் என்று கள்ளக்காதன சோலையப்பனையும் எச்சரித்துவிட்டு அவர்கள் தப்பி ஓடியதாக வாக்குமூலமும் அளித்துள்ளனர் இதையடுத்து அழகர்சாமி மற்றும் நாகநாதன் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள கூட்டாளியான முத்துமணி என்போரையும் காவல்துறையினர் தேடி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது விருதுநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க